அம்பேத்கரின் புத்தரா காரல் மார்க்சா பகுதி எட்டு அரசு உதிர்ந்து போதல் பொதுவுடைமைக் கொள்கையின்படி அரசு ஒரு நிரந்தரமான சர்வாதிகாரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இது தங்களுடைய அரசியல் தத்துவத்தில் ஒரு பலவீனமான அம்சம் என்று பொது உணர்கிறார்கள் ஆனால் அரசு அமைப்பு இறுதியாக வாடி காய்ந்து உதிர்ந்து போய்விடும் என்று கூறி அதன் கீழ் புகலிடம் தேடுகிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது எப்போது அது உதிர்ந்து போகும் அரசு உதிர்ந்து போகும்போது அதன் இடத்துக்கு எது வரும் முதல் கேள்விக்கு அவர்கள் நிச்சயமான பதில் எதுவும் கூற முடியாது ஒரு குறுகிய காலத்துக்கு சர்வாதிகாரம் இருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பானதாக செய்வதற்கு கூட நல்லதாக இருக்கலாம் சர்வாதிகாரம் தன் வேலையை செய்து முடித்த பின் ஜனநாயகத்தின் பாதையில் எதிர்படும் தடைகளையும் பாறைகளையும் அகற் அகற்றிய பின் ஜனநாயக பாதையை பாதுகாப்பானதாக ஆக்கி பின் அது தன்னைத்தானே ஏன் கலைத்து கொள்ளக்கூடாது அசோகர் தாமே இதற்கு உதாரணமாக விளங்கவில்லையா அவர் கலிங்கத்தின் மீது வன்முறையை பயன்படுத்தினார் ஆனால் அதன்பின் அவர் வன்முறையை முற்றிலுமாக கைவிட்டார் இன்று நம்மில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வியடைந்தவர்களின் ஆயுதங்களை களைவது மட்டுமின்றி தங்களுடைய ஆயுதங்களையும் கலைந்துவிட்டால் உலகம் முழுவதும் அமைதி நிலவும் பொதுவுடைமைவாதிகள் இதற்கு பதில் ஏதும் கூறவில்லை அரசு வாடி காய்ந்து உதிர்ந்து போகும்போது அதன் இடத்துக்கு எது வரும் என்ற கேள்விக்கு திருப்தியான பதில் கூறப்படவில்லை இந்த கேள்வி அரசு எப்போது உதிர்ந்து போகும் என்பதை விட மிக முக்கியமானது அதன் பின் அராஜகம் வருமா அப்படியானால் பொது உடைமை அரசை உருவாக்குவது பயனற்று செயலாகும் வன்முறையினால்தான் அதை தாங்கி பிடிக்க முடியும் அதற்கு ஆதரவாக நிற்கும் வன்முறையை விலக்கி கொண்டால் அராஜகம் ஏற்படும் என்றால் பொதுவுடைமை அரசினால் என்ன பயன் வன்முறையை விலக்கி கொண்ட பின் அது நிலைநிற்குமாறு தாங்கக்கூடியது மதம் ஒன்றுதான் ஆனால் பொது உடைமைவாதிகளுக்கு மதம் என்பது முற்றிலும் வெறுக்கத்தக்கதாகும் மதத்தின் மீது அவர்கள் ஆழ்ந்த வெறுப்பு கொண்டிருப்பதால் பொது உடைமைக்கு உதவியாக இருக்கக்கூடிய மதங்களும் உதவியில்லாத மதங்களுக்கும் இடையே வேறுபாடு பார்க்க மறுக்கிறார்கள் பொது உடைமைவாதிகளில் கிறிஸ்துவ மதத்தின் மீது கொண்டுள்ள வெறுப்பை புத்த மதத்தின் மீது காட்டுகிறார்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டைக் காணும் பொறுமை அவர்களிடம் இல்லை கிறிஸ்துவ மதத்தின் மீது பொதுவுடைமைவாதிகள் கூறும் குற்றச்சாட்டு இரண்டு வகையானது கிறிஸ்துவ மதம் மக்களை மறு உலக மனப்பான்மை கொண்டவர்களாக ஆக்கி இந்த உலகில் வறுமையை சகித்துக்கொள்ளச் செய்கிறது என்பதாகும் முன்பு எடுத்துக்காட்டப்பட்ட மேற்கோள்களிலிருந்து புத்த மதத்தின் மீது இத்தகைய குற்றச்சாட்டை கூற முடியாது என்பது தெளிவாகும் கிறித்துவ மதத்தின் மீது பொது உடைமைவாதிகள் கூறும் இரண்டாவது குற்றச்சாட்டை புத்த மதத்தின் மீது கூற முடியாது மதம் மக்களின் அபினி என்று பொதுவுடமைவாதிகள் கூறும் கூற்றில் இந்த குற்றச்சாட்டு அடங்கியுள்ளது விவிலிய நூலில் கூறப்படும் மலைப்பிரசங்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றச்சாட்டு கூறப்படுகிறது மலைப்பிரசங்கம் வறுமையையும் பலவீனத்தையும் மேல்நிலைக்கு உயர்த்துகிறது ஏழைகளும் பலவீனர்களும் பரலோகத்தை அடைவார்கள் என்று அது வாக்களிக்கிறது புத்தருடைய போதனைகளில் மலைப்பிரசங்கத்தைப் போன்ற எதுவும் இல்லை அவருடைய போதனை செல்வம் சேர்க்க சொல்கிறது இந்த விஷயம் பற்றி புத்தர் தம்முடைய சீடர்களில் ஒருவரான பிண்டிகாவுக்கு அளித்த உபதேசத்தை கீழே தருகிறேன் ஒருமுறை அநாதபிண்டிகா புத்தபிரான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தார் அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு புறம் அமர்ந்து கொண்டு இவ்வாறு கேட்டார் இல் இல்வாழ்வானுக்கு பெறுவதற்கு அரிதான ஆனால் அதே சமயம் வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான ஓப்பான வி விஷயங்கள் என்று புத்தபிரான் கூறுவாரா புத்தபிரான் இந்த கேள்விக்கு இவ்வாறு பதில் உரைத்தார் இத்தகைய விஷயங்களில் முதலாவது விஷயம் சட்டப்படி செல்வம் சேர்ப்பதாகும் இரண்டாவது விஷயம் உங்களுடைய உறவினர்களும் சட்டப்படி செல்வம் பெறுமாறு பார்த்துக்கொள்வதாகும் மூன்றாவது விஷயம் நீண்ட காலம் வாழ்ந்து அடைவதாகும் உண்மையில் இல்வாழ்வான் பெறுவதற்கு அரிதான ஆனால் வரவேற்கத்தக்கதான மகிழ்ச்சியான உவப்பான இவற்றை அடைவதற்கு முன் நான்கு நிபந்தனைகள் உள்ளன நம்பிக்கை என்ற அருள்வளம் அறநெறி ஒழுக்க நடத்தை என்ற அருள்வளம் தாராளத்தன்மை என்ற அருள்வளம் விவேகம் என்ற அருள்வளம் ஆகிய இந்த நிபந்தனைகளாகும் அறநெறி ஒழுக்க நடத்தை என்றால் அருள்வளம் கொல்லாமை திருடாமை தூய்மையற்ற பால் ஒழுக்கம் தவிர்த்தல் பொய்கூறாமை கல்லுண்ணாமை ஆகிய நடத்தையாகும் தாராளத்தன்மை என்ற அருள்வளம் இல்வாழ்வான் தான் மனதில் பேராசைக்கு இடம் கொடாமல் தாராளமாக கைதிறந்து நடப்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி காண்பது கொடுக்குமாறு கேட்பதற்கு நல்லனவாகவும் பிறருக்கு வழங்குவதில் மனம் ஈடுபட்டவனாகவும் இருப்பது ஆகும் விவேகம் என்ற அருள்வளம் என்ன ஒரு இல்வாழ்வான் தான் மனதில் பேராசை கெட்ட எண்ணம் கொண்டவனாகவும் சோம்பலும் துயிலும் மிகுதியானவனாகவும் தவறான செயல்களை செய்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய தவறுபவனாகவும் இருந்தால் அவனுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் இல்லாமல் போகின்றன பேராசை கெட்ட எண்ணம் சோம்பல் துக்கவசப்படுதல் மனத்தை சிதறவிடுதல் படபடப்பு சந்தேகம் ஆகியவை மனதின் மாசுக்களாகும் இத்தகைய மாசுகளிலிருந்து விடுபடும் இல்வாழ்வான் மகத்தான விவேகத்தை உன்னதமான விவேகத்தை தெளிவான கண்ணோட்டத்தை நிறைவான மெய்யறிவை அடைகிறான் இவ்வாறாக சட்டரீதியாலும் நேர்மையான முறையிலும் மிகுந்த உழைப்பினாலும் தோளின் வலிமையாலும் நெற்றி வியர்வையாலும் செல்வம் சேர்ப்பது பெரிய அருள்வளமாகும் இத்தகைய இல்வாழ்வான் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்தவனாகவும் தனது பெற்றோர் மனைவி மக்கள் வேலைக்காரர்கள் உழைப்பவர்கள் நண்பர்கள் தோழர்கள் ஆகிய அனைவரையும் மகிழ்ச்சியடை செய்பவனாகவும் இருக்கிறான் ரஷ்யர்கள் தங்களுடைய பொது ஆதரவாக இருக்கும் வன்முறை விலக்கிக்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கு இறுதி ஆதாரமாக பௌத்தத்தை பயன்படுத்துவதில் சிறிதும் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை ரஷ்யர்கள் தங்களுடைய பொது பற்றி பெருமைப்படுகிறார்கள் ஆனால் புத்தர் சர்வாதிகாரம் இல்லாமலேயே பிக்கு சங்கத்தில் பொது நிறுவினார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அந்த பொது உடைமை சிறிய அளவில் இருந்திருக்கலாம் ஆனால் அது சர்வாதிகாரம் இல்லாத பொது உடைமை என்பது பெரிய அதிசயம் லெனின் இதை செய்ய தவறிவிட்டார் புத்தரின் செயல்முறை வித்தியாசமானது மனிதனின் மனதை மாற்றுவது அவனுடைய இயல்பை மாற்றுவது அவர் செயல்முறையாகும் இவ்வாறு மாற்றுவதன் மூலம் மனிதன் எதை செய்தாலும் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எந்தவிதமான பலமும் பயன்படுத்தப்படாமல் கட்டாயம் இல்லாமல் செய்கிறான் மனிதனின் இயல்பை மாற்றுவதற்கு புத்தர் பின்பற்றிய வழி அவரது தம்மம் இடைவிடாது தம்மத்தை உபதேசித்தல் ஆகும் மக்கள் தாங்கள் செய்ய விரும்பாத எதையும் அது அவர்களுக்கு நல்லது என்றாலும் கூட செய்யுமாறு கட்டாயப்படுத்தாமல் இருப்பதே புத்தரின் செயல்முறை அவர்கள் செய்ய வேண்டியதை தாமாகவே முன்வந்து செய்யும் வகையில் அவர்களின் இயல்பை மாற்றுவதே அவரது செயல்முறை ரஷ்யாவில் பொதுவுடைமை சர்வாதிகாரம் மிக சிறப்பான சாதனைகளை புரிந்திருப்பதாக பெருமையாக கூறப்படுகிறது இதை மறுக்க முடியாது அதனால்தான் தான் ரஷ்ய சர்வாதிகாரம் எல்லா பிற்பட்ட நாடுகளுக்கும் நல்லது என்று கூறுகிறேன் ஆனால் இது சர்வாதிகாரம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கூறுவதாகாது மனிதகுலம் விரும்புவது பொருளாதார நன்மைகள் மட்டுமல்ல ஆன்மீக பண்புகளையும் அது விட்டுவிடாமல் வைத்து கொள்ள விரும்புகிறது நிரந்தர சர்வாதிகாரம் ஆன்மீக பண்புகளில் கருத்து செலுத்துவதில்லை இனியும் செலுத்தும் எண்ணம் இருப்பதாகவும் தோன்றவில்லை அறிஞர் கார்லைல் அரசியல் பொருளாதாரத்தை பன்றிகளின் தத்துவம் என்று கூறினார் கார்லைல் கூறியது தவறுதான் ஏனென்றால் மனிதனுக்கு பொருளியல் வசதிகள் வேண்டும் ஆனால் பொது உடைமை தத்துவமும் அதேபோல தவறானதே ஏனென்றால் அந்த தத்துவத்தின் நோக்கம் மனிதர்களும் பன்றிகளைப் போன்றவர்கள்தான் என்பது போல அவர்களை கொழுக்க வைப்பதாகவே இருக்கின்றது மனிதனின் பொருளியல் வளர்ச்சியும் அதே சமயம் ஆன்மீக வளர்ச்சியும் பெற வேண்டும் சமூகம் ஒரு புதிய அடிப்படையை அமைக்க முயன்று வந்தது அது பிரெஞ்சு புரட்சியில் மூன்று சொற்களில் சுருக்கி கூறப்பட்டது சகோதரத்துவம் சுதந்திரத்துவம் சமத்துவம் இந்த முழக்கத்தினால் தான் பிரெஞ்சு புரட்சிக்கு வரவேற்பு கிடைத்தது அது சமத்துவத்தை உருவாக்க தவறிவிட்டது நாம் ரஷ்ய புரட்சியை வரவேற்கிறோம் ஏனென்றால் சமத்துவத்தை ஏற்படுத்துவது அதன் நோக்கமாக உள்ளது ஆனால் சமத்துவத்தை ஏற்படுத்தும் போது சமூகம் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்துவத்தையும் தியாகம் செய்துவிட முடியாது என்பதை எவ்வளவு வலியுறுத்தினாலும் தகும் புத்தரின் வழியை பின்பற்றினால்தான் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்க முடியும் என்று தோன்றுகிறது பொது உடைமை இவற்றுள் ஒன்றைத்தான் கொடுக்க முடியும் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது இத்துடன் இந்த ஒளி முடிவடைகிறது இந்த ஒளி அடுத்தடுத்த பகுதியை தொடர்ச்சியாக கேட்பதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்